நேயர்கள் அனைவருக்கும் ரூசோனிஸின் அன்பான வணக்கங்கள். இது நம்ம ரூசோனிஸோட சரியா தவறா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வழக்கம் போல் நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியாவில் வைரலாகக்கூடிய இமேஜ் அல்லது வீடியோவை எடுத்து அதில் இருக்க விஷயம் உண்மையாக பொய்யான்னு எடுத்து சொல்ல போகிறோங்க. இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க இமேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 500 ரூபா நோட்டு. அதில் ஒரு நோட்டில் வந்து காந்தி தாத்தா பக்கத்தில் அந்த வெள்ளி கம்பி கோடு வந்திருக்கு. இன்னொரு நோட்டில் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. இந்த தள்ளி இருக்க நோட்டு, கவர்னர் கையெழுத்து மேலே அந்த கோடு இருக்க நோட்டு தான் நல்ல நோட்டு, காந்தி தாத்தாக்கு பக்கத்தில் இருக்க நோட்டு வந்து கள்ள நோட்டு அப்படின்னு ஒரு இமேஜ் வந்து ஃபார்வர்ட் ஆகிட்டுருக்கு. இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்திருக்கான்னு பார்த்திங்கன்னா இல்லைங்க, 2016 இந்த பழைய நோட்டெல்லாம் செல்லாது, புது நோட்டு வாங்கிக்கோங்கன்னு கவர்மெண்ட் அறிவிச்சதுக்கப்புறம் புது நோட்டுகள் கைக்கு புழங்க ஆரம்பித்த ஒரு 2 வாரத்துலேயே இந்த இமேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க. அந்தந்த இடத்துல அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோஷாப்பில் நம்ம வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்கக்கூடிய மக்கள் ஃபோட்டோஷாப்பில் வேலை பார்த்து அந்த இமேஜை வந்து அங்கங்கே ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அதில் இருக்க 2 நோட்டுமே பார்த்திங்கன்னா நல்ல நோட்டு தாங்க. இதில் என்ன பிரச்சனை, ஏன் இப்படி விலகியிருக்கு அப்படின்னு யோசித்தோம்னா, ஆர்பிஐ ஸ்போக் பர்சன் அல்பனா கிலாவாலா டீட்டெயிலாக இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இது வந்து ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த சமயத்தில் நோட்டு மாற்றுற சமயத்தில் பயங்கர ரஷ்ஷாக இருந்தது, மக்கள் கையில் வந்து பணமே இல்லாமல் பணப்புழக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த காரணத்தினால அதெல்லாம் இப்போ சரி பண்ண முடியாது, இப்போதைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரிண்டிங் மிஸ்டேக் இருந்த நோட்ஸையும் வந்து பப்ளிக்கில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு அவங்க டீட்டெயிலாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்த நோட்டு திரும்ப நீங்கள் இப்போ போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிங்கன்னா அதன் பிறகு திரும்ப உங்கள் கைக்கு வர நோட்டு வந்து இந்த நோட்டு வராதுங்க. அவங்க அந்த மாதிரி அதை சரி பண்ணிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த இமேஜில் இருக்கக்கூடிய உண்மை தகவல். அதனால் இந்த இமேஜை பார்த்துட்டு யாரும் இதை யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நோட்டு இருந்தால் வாங்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்காதீங்க, தைரியமாக வாங்கலாம், அது கள்ள நோட்டு கிடையாதுங்க. இதே மாதிரி உங்ககிட்ட ஏதாவது டவுட் இருக்க வீடியோ அல்லது இமேஜ் இருந்ததுன்னா அதை உடனே எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் அந்த டவுட்டை உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறோம். அலசி ஆராய்ஞ்சு என்ன உண்மைன்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.